தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மருக்கள். இந்த மருக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு. இந்த மருக்கள் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை, கையில், அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடையில், இந்த மாதிரி உடம்பில் பல இடங்களில் இந்த மருக்கள் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா கேலஜன் மற்றும் இரத்த நாணங்கள் வந்து ஒன்று சேர்ந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மேலே மருக்களாக தோன்றும். இந்த மாதிரி மருக்கள் நம்மளுடைய உடலில் பல்வேறு இடங்களில் வர்றதுனால நம்மளுடைய அழகும் கெட்டு போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாளில் ஈஸியாக அந்த மருக்களை ரிமூவ் பண்ணிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வீட்டிலே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணணும், இல்லை வந்து மூலிகை கடையில் போயிட்டு நிறைய விஷயங்கள் வாங்கணுமெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் 2 ரூபாய் செலவு பண்ணால் போதும். அப்படி இல்லை வெத்தலை போடக்கூடிய பாட்டி தாத்தா உங்க வீட்டில் இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்க அந்த 2 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருக்களை ஃபாஸ்ட்டாக ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல் வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை, அது கூட பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு. ஸோ இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் வாங்கிக்கோங்க. ஒரு 2 ரூபாய் வர வாங்கலாம். நாக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த வெத்தலையும் அது கூட பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பும் அதை வாங்கிட்டு டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு இந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய காம்பு நமக்கு தேவை, வெத்தலை தேவையில்லை. ஸோ இந்த காம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு பேஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா முக்கி உங்களுடைய உடம்பில் எந்த இடத்துல மரு இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவிக்கோங்க. ஸோ இந்த காம்பு வச்சு தான் நீங்கள் வந்து தடவிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பில் இருக்கக்கூடியதும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய 2 ரியாக்ஷனும் சேர்ந்து தான் அந்த மருவை வந்து நமக்கு நீக்கித்தரும். அதனால் நீங்கள் வேறு ஏதாவது எடுத்து வச்சு இந்த சுண்ணாம்பில் முக்கி தடவிட்டு இருக்காதிங்க. காம்பை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரண்டில் வந்து கிள்ளிக்கோங்க. கிள்ளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நீங்கள் வந்து சுண்ணாம்பில் முக்கி அந்த மரு இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் தடவணும். அதை சுற்றி நல்லா போட்டு தடவிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். அதனால் ரொம்ப பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மரு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா வந்து அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டே இருங்க. சிலது பார்த்தீங்கன்னா உடனே வந்து உதிர்ந்து விழுந்துடும். சிலது பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் வரை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே அடியாக வந்து ஃபுல்லாகவே நான் இன்றைக்கே எடுத்துடணும்னு சொல்லி ஃபுல்லாக தடவாதீங்க. அந்த இடம் வந்து புண்ணாயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சுண்ணாம்பும் வெத்தலையும், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கொஞ்சமாக அப்படியே தடவி 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 லைட்டாக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லை அன்னைக்கு விட்டுருங்க. கொஞ்சம் நமக்கு வந்து எரிச்சல் வர்றது மாதிரி இருக்கும். ரொம்ப எரிச்சல் வர்றதா இருந்தால் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அடுத்த நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2-3 நாட்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேயே வந்து உதிர்ந்து விழுந்துடும் நான் தான் சொல்கிறேன். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் எடுக்கலாம். ஸோ ஒரேடியாக நான் இன்றைக்கே எடுத்துறேன்னு சொல்லி ரொம்ப போட்டு அதை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வெத்தலை சொன்னாமல் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய மருக்களை வந்து போக்கடிக்கலாம். இதுக்கப்புறம் 2வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சின்னதாக வந்து இஞ்சி துண்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமாக உங்களுக்கு நகர்ந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒன்றை வச்சு லைட்டாக கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மரு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே ரிமூவ் ஆகணும்னு நினைக்காதீங்க. இதை வந்து 2-3 நாள் கண்டிப்பாக செய்யணும். இஞ்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரே நாளில் விழுன்னு நம்ம சொல்ல முடியாது. 2-3 நாட்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 3வது பார்த்தீங்கன்னா லெமன் தான். லெமன் ஜூஸை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் முக்கி நீங்கள் வந்து நல்லா தடவிக்கோங்க. அதாவது அந்த மரு இருக்கிற இடத்துல தடவிக்கோங்க. இந்த மாதிரி 1 வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த மரு வந்து ஈஸியாக கீழே உதிர்ந்து விழுந்துடும். இந்த 3 வீட்டு வைத்தியத்தில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் 3மே வந்து மாற்றி பண்ணாதீங்க, எந்த பலனும் தராது. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தருவீங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்.